ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 13.5 மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்ட வடிவ மைதானத்தை சுற்றி 1.4 மீட்டர் அகலமுள்ள ஒரு பாதையை உள்ளது எனில் பாதையின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு வட்டம் இருக்குது, அதனுடைய வட்டம் அப்படின்னு பார்க்கும்போது வட்டத்தின் விட்டம் 35 மீட்டர் அதோடு ஒரு சுற்றுவட்ட பாதையில் 1.4 மீட்டர் அப்போ 1.4 மீட்டர் அப்போ மொத்தமாக பெரிய வட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2.8 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே சரிங்களா, அப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 37.8 மீட்டர் விட்டம். அப்போ சின்ன வட்டத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 35 மீட்டர். அப்போ சிறிய வட்டத்தின் விட்டம் சரிங்களா, சிறிய வட்டத்தின் விட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 35 மீட்டர் சரிங்களா, பெரிய வட்டத்தின் மீட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 37.8 மீட்டர். அப்போ சின்ன வட்டம் R1 சரிங்களா, ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க, 17.5 மீட்டர். அப்போ பெரிய வட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வச்சுக்கலாம், கேபிட்டல் ஆர் அப்படின்னு பார்க்கும்போது 18.9 மீட்டர் சரிங்களா, 18.9 மீட்டர். அப்போ ரெண்டு வட்டத்தின் பாதை சரிங்களா, பரப்பளவுக்கான என்ன சூத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 π r² சரிங்களா, π r², அதாவது கேப்பிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் r² ஓகேங்களா. ஸோ ஸ்மால் r² நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், 22/7 × r² r² என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பிட்டல் ஆர்னா 18.9² மைனஸ் 17.5² சரிங்களா, இது ரெண்டும் அப்படியே கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்சர் சரிங்களா, இதெல்லாம் நம்மளுடைய சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி கட்டிடலாம், 18.9² பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர்னா 2 முறைங்களா, 18.9. அப்போ வந்து இது என்ன பண்ணோம், 9 9 81 8 8 9 72 72 8 80 1 9 9 9 + 8 17 8 2 72 சரிங்களா, 7 8 8 64 +7 64 + 7 71 7 8 1 8 +7 15 சரிங்களா. நெக்ஸ்ட்டு 189 1 2 சரிங்களா, இதை ஆட் பண்ணும்போது 10 7 17 1 20 10 15 சரிங்களா, மீதி 1 3. அப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குங்களா, அப்போ 2 புள்ளி, அப்போ 357.21. அப்போ 22/7 357.21 மைனஸ் 17.5 17.5 நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும், 5 5 25 2 7 5 35 +2 37 1 5 5 5 +3 8 7 5 35 7 7 49 49 52 1 7 7 7 + 5 12 175 5 5 12 1 10 16 30 10 30 சரிங்களா. அப்போ இதுக்கு என்ன வரும், 2 புள்ளி. அப்போ 306.25. அப்போ 357.21 306.25 நம்ம கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ 1 5 கழிக்க முடியாது, கடன் வாங்கினா 11 11 5 போச்சுன்னா 6, இங்கே 1 இருக்கும். ஸோ இங்கே 1 11 11 2 போச்சுன்னா 9.66 போச்சுன்னா 0 5. அப்போ 22.7 50.96 சரிங்களா, 50.96 22/7 3.14 கூட எழுதிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க, 50.96. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண நம்முடைய ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 புள்ளி. ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ண தெரியும், 16 சரிங்களா. ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 160.16. இதை நம்முடைய பேசிக் ஸ்டெப்ஸ், ஒரு 5 மார்க் சம்மரியே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து சீக்கிரமாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா, ஸ்கொயர் வேல்யூஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு நம்ம ஷார்ட்கட்லாம் இருக்குங்களா, ஸோ அந்த ஷார்ட்கட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.